கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே காஞ்சி காமகோடி மடத்தை சேர்ந்தவர்கள் தான் காது தாடங்கம் வந்து பிஞ்சு போகும்போதோ அல்லது நைந்து போகும்பொழுதோ புதுசாக ஒன்றை பண்ணி போடுறதுன்னு வழக்கம். அப்போ இருக்கிற மடாதிபதி திருவானைக்காவலில் முகாமிட்டு இருக்கும் பொழுது ஒரு புது தாடங்கம் பண்ணி போடணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ இன்னொருத்தர் வந்து நான் பண்ணி போடுறேன், காது தாடங்கத்தை எப்பொழுதுமே மடத்தை சேர்ந்தவா தான் பண்ணி போடணுமா என்ன, எனக்கு ஆசையாக இருக்குது அம்பாளுக்கு பண்ணி போடணும்னு சொல்லிட்டு, ஆகையினால நான் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வர்றார். ஆனால் மடத்தை சேர்ந்தவா என்ன சொல்கிறா, இது நம்மளோட உரிமை, இதை நாம் விட்டுறக்கூடாது, இதை விட்டுட்டா என்ன ஆகிடும்னா இப்போ இவர் வருவார், அப்புறம் இன்னொருத்தர் நான் பண்ணுறேன்னு வருவார், அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தராக வருவா, கடைசியில் நமக்கு செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா, அது நம்ம கையை விட்டு போயிடும், ஆகையினால இது நம்மளோடது நாம்ளாக்கும், ஆகினால நாம் இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி, கிடையாது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அவர் என்ன பண்ணார், கோவில் பொது, அம்பாள் எல்லாருக்கும் பொதுவானவ, அப்படி இருக்கும் பொழுது அம்பாளுக்கு நான் செய்யறேங்கிறேன், செய்யறத தடுக்கிறதுக்கு இவா யார், இவாளுக்கெல்லாம் அந்த உரிமையெல்லாம் கிடையாது, என்ன ஏதாவது பட்டயம் இருக்கா சாசனம் போட்டிருக்கா, நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டார். இப்போ கோர்ட்டுக்கு போன உடனே கோர்ட்லேருந்து ஒரு உத்தரவாயிடுத்து, தீர்ப்பு வரும் வரையில் அம்பாளுக்கு தாடங்கம் பிரதிஷ்டை அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி சொல்லுகின்ற பெரியவர் கூடவே உபரியாக சில தகவல்களை சொல்கிறார், ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். எப்படின்னா அந்த காலத்தில் இன்றைக்கி மாதிரி டெய்லி ஷீட் கேலண்டர்லாம் கிடையாது, இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எல்லா வீட்லேயும் 15 பேரை இருக்குமா, ஒவ்வொரு பிறைக்கு மேலேயும் அந்த அன்றைய தேதி திரை பிற இருக்கு இல்லையா, அந்த திதியோட பேர் இருக்குமா, எந்த பிறை திறந்திருக்கோ அன்றைக்கி அந்த தேதி அன்றைக்கி அந்த திதி, அதாவது கேலண்டருக்கு பதிலாக வீட்டுக்குள்ளே பிறையை வைத்து அந்த பிறைக்குள்ளே விளக்கறியுமா, அந்த விளக்க வச்சுன்னு அப்படி மேலே பார்த்தா ஓ இன்றைக்கி இந்த கிழமை அப்படின்னு. அதே போல் தெருவில் தண்டோரா போட்டுன்னு வரான் இல்லையா, அவன் தண்டோரா போடும் பொழுது செய்தி சொல்லுவதற்கு முன்னால் அன்றைக்கி என்ன கிழமை, அன்றைக்கி என்ன மாதம், அன்றைக்கி என்ன தமிழ் வருஷம், அப்போ என்ன நேரம், இத்தனையும் சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நான் சொல்ல வருவது என்னவென்றால் அப்படின்னு தான் தண்டோரா போடுவான். அப்போது இன்றைக்கி மாதிரி கடிகாரத்தை பார்த்தோ கேலண்டரை பார்த்தோ கால நேரங்களை தெரிந்து கொள்ள இடமில்லாத சூழ்நிலையில் இயற்கையாக நாம் எப்படி பார்த்து தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறார், இந்த கோர்ட்டுக்கு போனால் இந்த வழக்கு எவ்வளவு காலம் நடந்தது தெரியுமா, கோர்ட்டுன்னு சொன்னாலே இழு இழு இழுன்னு இழுக்கிற சமாச்சாரம் அப்படிங்கிறதுக்கு மடமும் விதிவிலக்காகவில்லை, எவ்வளவு நாள் நடந்தது தெரியுமா, முதல் நாள் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து என்னோடய பராபர குரு பூஜை பண்ணார், அன்றைக்கி நிறைய எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா அதை பிழிஞ்சி ரசம் எடுத்து அந்த ரசத்தாலெல்லாம் அபிஷேகம் நடந்தது, அன்றைக்கி அப்படி பிழிஞ்ச அந்த எலுமிச்சம்பழத்து விதை இருக்குல்ல அதையெல்லாம் அப்படியே ஒட்டு மொத்தமாக அள்ளி அப்படி வீசி எரிந்தோம், அப்படி வீசி எறிந்த அந்த விதை முளைத்து மரமாகி அந்த மரம் பழம் தர தொடங்கும் வரை வழக்கு நடந்தது. இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டாலோ அன்னைக்கு பூஜையும் போது தூக்கி போட்ட விதை அது விறுவிறுவிறுன்னு வளர்ந்து மரமாகி
பழம் தர தொடங்கி அந்த பழத்தில் அபிஷேகம் நடத்த ஆரம்பித்தாச்சு. வழக்கு முடியல. எப்போ போனாலும் வாய்தா. கோர்ட்டு மாதிரி ஒரு மர்மதேசம், உண்மையான மர்மதேசம் வேறு எங்கேயுமே கிடையாது. வழக்கு ஆடினவர்களுக்கு தான் தெரியும் வாய்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எப்பேற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தவாளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வக்கீல்களுக்கு அதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிட்டு நாளைக்கு தீர்ப்பு வந்து நாளானிக்கு வந்தாச்சின்னு சொன்னால் அவள் என்ன பண்ணுறது? மண்டி கிடக்கு இன்றைக்கி வழக்குகள். இது எதுக்கு சொல்கிறேன், இப்போது அந்த மடாதிபதி இருக்காரே அந்த பெரியவாளோட அந்த பராபர குரு என்ன யோசிச்சாராம், ஒரு நாள் அம்பாள் முன்னாடி உட்காந்துட்டு பேசாமல் நான் அவரே பண்ணிட்டு போயிட்டோன்னு விட்டுருக்கலாமே. நான் நம்மளோடது நாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கலாமா? அதை மற்றவா வந்து நினைக்கலாம், நான் வழிகாட்டணும், நான் நினைக்கலாமா? நான் நினச்சிட்டேன். அதனால் என்ன பாதிப்பு தெரியுமா, இவ்வளவு நாளாக அம்பாள் நீ பார்த்துப்பே ஒன்னால் முடியாததா, ஆனால் உன் காதுக்கு தாடங்கம் இல்லாமலே நீ இவ்வளவு நாள் இருந்திருக்க. நான் ஒருவேளை அன்னைக்கு அதனால் என்ன எல்லோரும் வந்து பண்ணட்டும், நமக்கு எதற்கு நாம் அப்படிங்கிற அந்த செருக்கு, நான் அப்படிங்கிற செருக்கு நமக்கு எதற்கு? நான் விட்டிருந்தா முதல்ல மடத்துக்கு வெட்டி செலவு வந்திருக்காது ஃபஸ்ட்டு. ஏன்னா அன்னைக்கு மடம் இந்த கோர்ட்டு வழக்கினாலே கடனுக்கு ஆளாயிடுது, மடத்துக்கு கடன் வந்து விட்டது. தெய்வத்தின் குரலில் எழுதியிருக்கார், மடம் சிறைப்பட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கார். அடிநாதம் என்ன தெரியுமா, நாம் எங்கே ஒத்துமையாக இருக்கணுமோ அங்கே அந்த நாம் ரொம்ப முக்கியம். ஆனால் எந்த விஷயத்தில் காட்டணும், அப்புறம் என்ன பண்ணாரா, நேராக அகிலாண்டேஸ்வரி சன்னதி முன்னால் போய் நல்ல பாடம் கற்றுனேன், அருமையான பாடத்தை கற்றுனேன், உங்ககிட்ட விட்டுற வேண்டியதை நான் எடுத்துன்றது எவ்வளோ பெரிய தப்பு, நீ அல்லவா எல்லாம், நான் இந்த பாடத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ இவ்வளோ நாள் பொறுமையாக எங்கள் ரெண்டு பேரையும் விட்டு வச்சுருக்கியா அப்படின்னு அவரை கூப்பிட்டு, நீங்களே பண்ணுங்கோ, இனிமேல் இந்த கோர்ட்டை நம்பியெல்லாம் இருக்க வேண்டாம், நம்ம கோர்ட் இனிமேல் இவ தான். இப்போ அவர் என்ன சொன்னாராம், ஒருத்தர் விட்டு கொடுத்தருனே இப்போ இவாளுக்கு வந்துடும் இல்லையா, இல்லை இல்லை நானும் உங்களோட ரொம்ப போட்டி போட்டிருக்கக்கூடாது. அப்போது விட்டு கொடுக்கறதுங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே அந்த நான் அந்த நாம் அப்படிங்கிற அந்த அகந்தை சார்ந்த ஒரு உணர்வு அப்படியே நம்மளை விட்டு நீங்கும் பொழுது எவ்வளவு பெரிய விஷயம் நடக்கிறது. இதை சொல்கிறார் பெரியவர் சொல்லிட்டு, அதாவது அன்றாடம் பூஜிக்கிற பூஜை செய்கிற என்ன தன்னையே அர்ப்பணித்து விட்ட என் போன்ற சன்னியாசிகள் கூட சில நேரங்களில் இந்த கலியுகத்தில் சூழ்நிலை காரணமாக நம்மையும் அறியாமல் அகந்தைக்கு ஆட்பட்டு விடுகிறோம். ஆகையினால இந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கூட இல்லாமல் அவள் பார்த்துப்பான்னா அவள் பார்த்துப்பான்னு 100% நம்பணும். அவ தானே பார்த்துக்கிறா, உண்மை அதுதானே. ஆனால் இந்த கலியுக மாயை நம்மளை அப்படியெல்லாம் நினைக்க விடாமல் செய்கிறது சொல்லிட்டு பெரியவர் வந்து அப்போ இவ்வளோ சொல்கிறாரே. அப்போ அவர் வந்து எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு இந்த விஷயத்தில் இருந்தார் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நிதர்சனமான சம்பவம் பெரியவா வாழ்க்கையில் உண்டு. காம கோட்டி குருவே, காம கோட்டி குருவே. எப்பொழுதுமே ஒரு சன்னியாசி அப்படிங்கிறவன் வந்து ஒரு ஊரோடு தங்கிவிடக்கூடாது. ஒரு ஊரில் 3 நாளைக்கு மேலே இருந்தால் அந்த ஊர் பற்று வந்து விடுமாம். சன்னியாச தர்மம் என்ன சொல்கிறது தெரியுமா, ஒரு ஊரில் 3 நாளைக்கு மேலே தங்கக்கூடாது. தங்குற வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் ஜன்னல் கதவு இருக்கக்கூடாது. யார் பூட்டிப்போம், என்னது அப்படிங்கிற உணர்வு இருக்கிறவா, ஏதாவது திருட வந்து கொண்டு போயிட்டா என்ன பண்ணுறது, பாதுகாப்பு உணர்வில் தானே நம்ம பூட்டிக்கிறோம். ஆகையினால் சன்னியாசி கதவில்லாத ஜன்னல் இல்லாத வீட்டில் தங்க வேண்டும். ஒரு ஊரில் 3 நாளைக்கு மேலே தங்கக்கூடாது. ஒரே ஒரு உடுப்பு, இடுப்பில் இருக்கிற ஒரு துணியை போக மீதி அடுத்து இதை நினைக்கும் பொழுது கட்டிக்கிறதுக்கு இன்னொன்று வேணும் இல்லையா, அதுதான் அந்த தண்டம் இருக்கு இல்லையா, அந்த தண்டத்தில் நுனியில் கட்டப்பட்டிருக்கு கொடி மாதிரி, அதை மட்டும் கையில் வச்சுட்டு இருக்கலாம். எந்த நிலையிலையும் அந்த தண்டத்தை பிரியவே கூடாது. சன்னியாசினா இப்படி தான் இருக்கணும், எதன் மேலும் பற்று வைக்கக்கூடாது, மறந்தும் பற்று வைக்கக்கூடாது. அடுத்து நாம் வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையே நாம் நம்பணும்.
ஆனால் நாம் அப்படி கிடையாது. சொல்கிறது ரொம்ப சுலபம், நாம் நிறைய விஷயங்களை சந்தேகப்படுறோம். நம்பிக்கை வச்சுட்டு ஒருவேளை நடக்காமல் போயிட்டா, நம்ம யாருமே 100% கிடையாது, 98, 97, 96, 95, 94 இவ்வளோதான். இந்த ஒருவேளை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லார்கிட்டேயும் இருக்குது. ஏன்னா நம் கண்ணெதிரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்க்கும்பொழுது நமக்கு அந்த உணர்வு வந்துடும், அதுதான் மாயா. ஆனால் அதுக்கு பின்னால் வேறு நியாயமான பல காரணங்கள் இருக்கும், அது தெரியாது நமக்கு. பெரிவா 100னா 100, அதுக்கு ஒரு சம்பவம். ஒரு கிராமத்தில் தங்கி இருக்கும் பொழுது மறுநாள் காலை மடத்தில் காத்தால உணவுன்னு ஒன்று தயாரிக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு பிடி அரிசி இல்லை. அன்னைக்கு ராத்திரி சமைச்சு முடித்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு உட்காந்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லை, அரிசி இல்லை, காய்கறி இல்லை. எப்படி இப்படி ஒரு நிலை, பெரியவாட்ட போய் எப்படி சொல்கிறது? அந்த ஊரில் மளிகை கடை இருக்குது, போய் கேட்டால் கடன் கொடுப்பான், மடத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கொண்டு வந்துடுவான். பெரியவா என்ன சொல்லியிருக்காருன்னா, கடன் கூடாது, கடனை விட பட்டினி கிடக்கிறது நல்லது அப்படின்னு இருக்கா. அதனால் இந்த நிலைமை அவளுக்குள்ளே பேசிக்கிறா, இப்படி வந்திருக்காது, காலியாருதுன்னு தெரிஞ்ச நிமிஷம் நான் சொல்லியிருப்பேன் மளிகைக்கு, அவர் கொண்டு வந்து இறக்கியிருப்பார், ஆனால் பணத்தை கொடுத்துட்டு தான் வாங்கணும்னு பெரியவா சொல்லிட்டா, கையில் பணம் இல்லை அதனால் கொடுக்க முடியல, கடைசியில் பாரு இப்படி ஒரு நிலைமை. சரிண்ணா, நாளைக்கு பட்சணத்துக்கு என்ன பண்ணுறது தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். பெரியவாட்ட போய் சொல்கிறா, பெரியவா இந்த மாதிரி காத்தாலைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு. நான் பண்ணணும்னா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு. போ எல்லாம் காமாட்சி பார்த்துப்பா, என்னமோ நான் பார்த்துக்கிற மாதிரி சொல்கிற, என்னையே அவள் தான் பார்த்துக்கிறா, எல்லாம் காமாட்சி பார்த்துப்பா அப்படின்னு. இவர்கிட்ட யார் பேசுறது, இது கலியுகம், எந்த காலத்தில் காமாட்சி வந்து பேசியிருக்கா, நமக்குள்ளே ஓடும் இல்லையா, எந்த காமாட்சி வந்து பார்த்துக்க போகிறா, எப்படி சொல்கிறது தெரியலையே. சரி பெரியவா சொல்கிறா, எப்போன்னா பெரியவர் வந்து பல தேசங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளில், இதெல்லாம் 60-70களில் நடந்த சம்பவங்கள். பெரியவாளோட பெருமை, பெரியவாளோட கீர்த்தி, பெரியவாளோட அனுகிரக வல்லமை எல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் கட்டி போட்டு வச்சுருந்தார். என்னை பற்றி யாரும் பெருமையாக பேசக்கூடாது, நான் தான் எல்லாங்கிற மாதிரி என்னை கொண்டாடக்கூடாது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி 25 வருஷம் ஆயிடுத்து, இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் அவர் சிந்திக்கப்படுகிறார். அன்றைக்கு வாழும்பொழுது சிந்திக்கப்பட்டதை விட இன்றைக்கு அவர் சிந்திக்கப்படுவது தான் மிக அதிகம். அவரை பற்றி சிந்திக்காத, அவரை பற்றி சொல்லாத தொலைக்காட்சி இல்லை, பத்திரிகை இல்லை. இன்றைக்கி ஏன்னா அப்படி ஒரு வெற்றிடம், அப்படி ஒரு தேவை அவருடைய வழியில். இன்றைக்கி அவரால் அமர்த்தப்பட்ட ஜெயேந்திர பிரிவா, விஜயேந்திர பிரிவா இவாள்லாம் அந்த மடத்தை ரொம்ப செம்மையாக வழி நடத்தின்னு இருக்கா. அவர் போட்டு கொடுத்த அந்த அஸ்திவாரம், அதில் இன்றைக்கி ஒரு ஆன்மீக நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அது நின்று கொண்டிருக்கிறது. இப்போ என் போன்றவர்களெல்லாம் இப்போ நான்லாம் வந்து பேசுவேன்னெல்லாம் நினைக்கவே இல்லை, நான் எழுத்தாளன். என்னை ஒரு பெரிய பேச்சாளனாக்கி இப்படி வருஷக்கணக்கில் பேச வச்சுட்டு இருக்காருன்னா நானாக பேசுகிறேன். அவர் என் வாழ்க்கையில் எனக்கு அவர் அனுகிரகம் பண்ணது தனி கதை, நிறைய இடத்துல நான் அதை சொல்லியிருக்கேன். இப்போது மறுநாள் காத்தால் என்ன நடக்க போகிறது, அது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. காமாட்சி பார்த்துப்பான்னா காமாட்சி எப்படி பார்த்துக்க போகிறா, சரி பொழுது விடியட்டும், ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம், அவர் ஏதாவது பண்ணுவார்னு நினைக்கிறேன், அப்படியெல்லாம் விட்டுற மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இவாளுக்கு இருக்குது. மறுநாள் காலை ஒரு மாட்டு வண்டி வந்து நிற்கிறது, ஒரு 7-7.5 மணி வாக்கு. அந்த மாட்டு வண்டியிலேருந்து முதல்ல வாழை இலை இறங்குறது, அதுக்கப்புறம் அரிசி மூட்டை இறங்குறது, அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் இறங்குறது, அப்புறம் பருப்பு வகைரா எண்ணெய், அதாவது ஒரு கல்யாண சமையலுக்கு என்னெல்லாம் உண்டோ அவ்வளவும் இறங்குறது அந்த வண்டியிலேருந்து. அந்த வண்டியில் 2-3 விவசாயிகள் வந்திருக்கா, அவள் தான் எல்லாத்தையும் இறக்குறா.
மடத்து மேலாளர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பெரியவா தான் ஏற்பாடு பண்ணியிருக்கார், நம்மக்கிட்ட சொல்லலை, ரகசியமாக நடக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் நினச்சிருக்கார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போய், என்னப்பா அது எங்கேருந்து இதில் எந்த கடையிலேருந்து வருது அப்படின்னு ஒன்னே, கடையெல்லாம் இல்லைங்க சாமி, நாங்கள் இதெல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கினது, ஒரு கல்யாணம், என் மகளுக்கு கல்யாணம், அதற்காக ஊருக்கு சாப்பாடு போடணுங்கிறதுக்காக அந்த பந்திக்காக வாங்கினது, ஆனால் நாளைக்கு கல்யாணம், முதல் நாள் பையனுக்கு அம்மை போட்டு விட்டது, அம்மை போட்ட நிலையில் எப்படி மனையில் உட்காந்து கல்யாணத்தை பண்ண முடியும், அதனால் அந்த கல்யாணம் தள்ளி போச்சு, ஆனால் வாங்கின இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒருத்தர் அந்த பக்கமாக வந்தார், ஒரு வயசானவர், அவர் தான் சொன்னார், இதையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காத, பெரியவர் வந்து மடம் அமைச்சு இங்கே இந்த ஊரில் தங்கியிருக்கார், சமைக்கிறது அப்படின்னும் பொழுது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைப்பக்குவத்தில் சமைப்போம், அதில் வந்து வெங்காயம் சேர்ப்போம், இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, நீ இன்னும் சமைக்கலை அப்படிங்கிறதுனால இது வந்து எந்த விதமான ஆச்சார பங்கத்திற்கும் இடமில்லாத ஒன்று, இதையெல்லாம் கொண்டு போய் அப்படியே மடத்தில் கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, ஏதோ தோஷம் அதனால தான் தடை, அவர் ஆசீர்வாதம் பண்ணார்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்ல, அவரும் வண்டியை கட்டி எடுத்துக்கொண்டு வந்து விட்டார். உடனே அவரை கூட்டின்னு போய் பெரியவா முன்னால் நிறுத்தி அவர் அந்த விஷயத்தை எல்லாம் சொன்ன உடனே அவர் சொல்கிறார், பெரியவா சொல்கிறார், பரவாயில்லப்பா, உனக்கு இவ்வளவையும் கொண்டு வந்து இங்கே கொடுக்கணுன்ற உன் மனசு இருக்கு இல்லையா, அது யாருக்கு வரும், ரொம்ப சந்தோஷம், நீ அங்கே கல்யாணத்தில் போட போகிறத இங்கே சமைச்சு நான் இந்த ஊரில் இருக்கவா தான் சாப்பிட போகிறேன், எல்லாரையும் வந்து சாப்பிட சொல்லு, கவலைப்படாத தள்ளி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சில விஷயங்கள் தள்ளி போவது நல்லது இருக்கு. காம கோட்டி குருவே, காம கோட்டி குருவே, நீ அங்கே கல்யாணத்தில் போட போகிறத இங்கே சமைச்சு நான் இந்த ஊரில் இருக்கவா தான் சாப்பிட போகிறேன், எல்லாரையும் வந்து சாப்பிட சொல்லு, கவலைப்படாத தள்ளி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சில விஷயங்கள் தள்ளி போவது நல்லது இருக்கு. அம்மா போட்டிருக்குன்னே அம்பாள் வந்திருக்கான்னு அர்த்தம், அவள் வந்து தள்ளுறான்னா நல்லதுக்கு தான் அவள் தள்ளுவா, உன் பொண்ணு கல்யாணமாகி ரொம்ப ஸ்ரேயஸோட சிறப்பாக நீ பேரன் பேத்திகளெல்லாம் பார்த்து விளங்க வாழ்வாய், அதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டார். திரும்பி மேலாளரை பார்க்குறார், ஏன்னா அவர் தான் காத்தாலைக்கு என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொன்னவர், பா போகிறவர் அப்படி நிறுத்தி கூப்பிட்டு, ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்னார். அவரும் திரும்பி வந்தார், பொண்ணு பேரை சொல்லலையே அப்படின்னார், காமாட்சிங்க. இவர் மூஞ்சி எப்படி போயிருக்கோம், 100%. அவர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு விஷயத்தை நம்பிட்டா விட்டுணும், அந்த நம்பிக்கை 100 இருந்தால் அந்த இறுதி நொடி இருக்கு இல்லையா, அந்த நொடியில் அற்புதம் நடக்கும். நமக்கெல்லாம் நடக்கலையே சார், சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நானும் நம்பினேன், 100% யாருமே நம்பாத வாழ்க்கை தான் நம் வாழ்க்கை, அது அவர் ஒருவருக்கு மட்டும்தான் சாத்தியம், அவர் ஒருவருக்கு மட்டும்தான் அது முடிந்திருக்கிறது. இது மற்றவர்களுக்கு வந்து அத்தனை சுலபத்தில் வசப்படுகிற ஒரு விஷயம் இல்லை. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பரோபகார நோக்கு, பெரியவாளை பற்றி பேசும்பொழுது ஒரு சின்ன கருத்து, வலிமையான கருத்துன்னே கூட சொல்லலாம், அவர் பிராமணர்களுக்கு மட்டுமே உரியவர், பிராமணர்கள் தான் அவரை ரொம்ப நெருங்கி செய்ய முடியும் அப்படின்னு, அது ஒரு உண்மை, அதே சமயம் அது ஒரு பொய். பெரியவர் என்கின்ற மடாதிபதி தான் பிராமணர்களுக்கு, பெரியவர் என்கின்ற சந்நியாசி உலகத்தவருக்கு. அழகா சொல்றார், ஒரு பிராமணனை பிராமணனாக இருக்க சொல்லுவது என்னுடைய கடமை, ஒவ்வொருத்தனும் 5-6 வயசுலேயே பூனல் போட்டுடணும், அவன் சந்தியாவந்தனத்தை ரெகுலராக பண்ணணும்,
காமம் புகுமுன் ஒருவன் மனசுக்குள் காயத்ரி புக வேண்டும் அவர் சொல்றார். ஒருத்தனுடைய மனசுக்குள்ள காமம் புகுவதற்கு முன்பு காயத்ரி பூந்துட்டான்னா அப்புறம் வர காமம் இருக்கு இல்லையா, அதை அந்த காயத்ரி கண்ட்ரோலாக வச்சுட்டு இருப்பானான். அவன் பொண்டாட்டியை மட்டும் காதலிச்சுண்டு அழகான பிள்ளை குட்டிகளை பெத்துண்டு அற்புதமான தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மிகச்சரியாக எப்பொழுது அதிலே இருந்து விடுபட வேண்டுமோ அதிலே இருந்து விடுபட்டு அதற்கு பிறகு வானப்பிரஸ்தம் என்கின்ற அற்புதமான முதிய வயதிலே நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு அற்புதமான கொள்கை இருக்கிறது அல்லவா, அதுக்குள்ளே அப்படியே ஸ்மூத்தாக போய் சேர்ந்துருவானான். அதாவது அவனுக்கு இல்லற வாழ்க்கையும் கொடுத்து வாரிசுகளையும் கொடுத்து அவன் இறந்த பிறகு செல்லும் பொழுது வழி தெரிய வேண்டும் என்பதற்காக பேரன் பேத்திகளை கொடுத்து அவ கையில் நைப்பந்தம் பிடிப்பதற்காக அத்தனையும் கொடுத்து பின்னர் அதிலிருந்து விடுவித்து கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி போல ஆக்கி அப்படி சன்னியாசி போல ஆக்கி கொண்ட நிலையில் இருந்து எப்படி ஒரு தேனீ வந்து ஒரு பூக்குள்ளே இருக்கக்கூடிய தேனை அந்த பூ நோகாமல் எப்படி குடித்து விட்டு பறந்து போகிறதோ அது போல இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை இவர்களுடைய உடம்பிலே இருந்து எந்த வலியும் இல்லாத நிலையிலே இவர்களுடைய உயிர் பிரியும். ஒரு பிராமணன் பிராமணனாக வாழ வேண்டும், அவன் கட்டாயமாக மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும், மூணு வேளை இல்லைனாலும் ஒரு வேளை கட்டாயம் பண்ணணும். எங்காவது பெரிய அளவில் மழை இல்லை வறட்சி தண்ணிக்கு தத்தளிக்கிறோம்னு சொன்னால் பெரியவர் உடனே சொல்கிறார் அந்த ஊரில் இருக்கிற பிராமணர்கள் பிராமணர்களாக வாழவில்லை, அவர்கள் காயத்ரிக்குன்னு சொல்லி அர்க்கியம் விடுகின்ற நீர் அந்த மண்ணில் பட்டிருந்தால் ஒரு சொட்டு நீர் 1000 சொட்டை அழைத்து கொண்டு வருமா போய். மந்திரங்களில் மந்திரங்களுடைய தாய் காயத்ரி, காயத்ரிக்கு மிஞ்சின மந்திரம் இல்லை. ஒருத்தர் மந்திரோபதேசம் தனக்கு ஆகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரார், அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா பெரியவர் ஒரு சன்னியாசி கிட்ட மந்திரோபதேசம் வாங்கிட்டா தான் தீட்சை, அப்போ தான் தான் சொல்லுகின்ற மந்திரங்களுக்கும் ஒரு பலித்தம் ஏற்பட்டு தன்னால் ஒரு நல்ல சன்னியாச வாழ்க்கை வாழ முடியும்னு நினச்சி பெரியவர்கிட்ட வந்து கேட்குறார் எனக்கு மந்திரோபதேசம் பண்ணணும்னு. அவர் பூனல் போட்டுருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் பிராமணரா அப்படின்னு கேட்குறார். ஆமாம். அப்படின்னா உங்களுக்கு ஆயிடுத்தே அப்படின்னா, இல்லை எனக்கு ஆகலை, நான் உங்களைப் போல் எந்த ஒரு சன்னியாசியும் பார்த்து நான் மந்திரோபதேசம் பெறவில்லை அப்படின்னா, இல்லை இல்லை உங்கள் அப்பாவே குருவாக இருந்து உங்களுக்கு பூனல் போடும் பொழுது ஒரு வேஷ்டியை போத்து மூடிண்டு உங்கள் காதில் ஒரு மந்திரத்தை சொல்லியிருப்பாரே காயத்ரி அப்படின்னார். அப்போ காயத்ரி தான் மந்திரோபதேசத்துக்கான விஷயமா, காயத்ரி சொன்னால் போருமா அப்படின்னப்போ அவர் சொன்னார் எனக்கு தெரிஞ்சு காயத்ரிக்கு மிஞ்சின மந்திரம் இல்லை, தெரிஞ்சவா யாராவது இருந்தால் அங்கே போய் கேட்டுக்கோங்க. அதாவது காயத்ரி எத்தனை பெரியது அப்படிங்கிறத இதை விட யாரால சொல்ல முடியும். காம கோடி குருவே.